வணக்கம். சீரியலோட ஷூட்டிங்லாம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு சேனல்லையும் புதிய எபிசோட் வருன்ற மாதிரியும் ப்ரொமோலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போவுமே சீரியலுக்கு மக்கள்கிட்ட ரொம்பவே வரவேற்பு இருக்குது, அதுலேயுமே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போது இந்த ஊரடங்கு காரணமாக சீரியல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணாமல் இருந்தாங்க, இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுலேயுமே விஜய் டிவியில் மக்களுக்கு ரொம்பவே பிடிச்ச சீரியலான மௌனராக இருந்தாங்க. இந்த சீரியலுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. முக்கியமாக சக்தியாக நடிக்கிற அந்த குட்டி பொண்ணு, அந்த பொண்ணோட பேர் கிருத்திகா. அந்த பொண்ணு சோசியல் மீடியாலேயும் ரொம்பவே ஆக்டிவாக இருக்காங்க. அடிக்கடி பேபி கிருத்திகா ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க, அதை சோசியல் மீடியாலையும் போஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் கார்த்திக் சார்ன்னு சொல்லிட்டு அந்த சீரியலில் அப்பாவாக நடிக்கிறாரு, அவரோட நிறைய வீடியோ எடுப்பாங்க, சோசியல் மீடியாலையும் போடுவாங்க. அதை தொடர்ந்து ரொம்ப நாள் கழித்து அவர் பார்த்த சந்தோஷத்தில் பேபி கிருத்தியாவும் செம்மையாக ஹாப்பியாகி சிரிச்சுக்கிட்டே ஹக் பண்ணுறாங்க. அந்த வீடியோவை பேபி கிருத்திகா அவங்களோட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால தான் ஆன்ஸ்க்ரீனில் நல்லா நடிக்க முடியுது. பேபி கிருத்திகா அவங்களும் ரொம்பவே பாசமாக இருக்காங்க கார்த்திக் சார் மேலே. கார்த்திக் சார்னு சொல்லிக்கிட்டே விளையாடுறாங்க. இவ்வளோ நாளாக ஷூட்டிங் நடக்கலை, அதனால் அவர் ரொம்பவே மிஸ் பண்ணியிருப்பாங்க போல். ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க, அதில் என்ன அப்படின்னா மிஸ்ஸிங் யூ பேட்லி அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. அவரை ரொம்பவே மிஸ் பண்ணியிருக்கிற மாதிரியும் அவங்க சொல்லி போஸ்ட் போட்டிருக்காங்க. ஃபாதர்ஸ் டேக்கு கிருத்திகா அவங்க நிஜ அப்பாவுக்கும் விஷ் பண்ணிவிட்டு கார்த்திக் சாருக்கும் விஷ் பண்ணியிருக்காங்க. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே கார்த்திக் சார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆன்ஸ்க்ரீன்லேயும் சரி ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் சரி நம்மளோட இந்த பாண்டிங் ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தேங்க்யூ கார்த்திக் சார் ஃபார் பீயிங் மை எவ்ரி திங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சீரியலில் பார்க்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நேர்லேயும் அப்படி இருக்காங்க. ஒரு அப்பா பொண்ணுன்ற ரிலேஷன்ஷிப்பில் ரொம்பவே நல்லா இருக்காங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஷூட்டிங்லாம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சீரியலும் மறுபடியும் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயுமே சன் டிவியில் மக்களுக்குவே ரொம்ப பிடிச்ச ஒரு சீரியல் நாயகி சீரியல் தாங்க. அந்த சீரியலுக்கு மக்கள்கிட்ட இருந்து நல்ல வரவேற்பு இருக்குது. நாயகி சீரியலில் ரொம்பவே சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. வர ஜூலை 27ஆம் தேதியிலேருந்து நைட் ஒளிபரப்பாக போகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த சேஞ்சஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முன்னாடி நடந்த தெய்வமகள் சீரியலில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே இதுலேயும் நடிக்கிறாங்கன்றது தான் ஒரு சேஞ்சஸான விஷயம். இப்போ அந்த கதையில் திருவும் ஆனந்தியும் கிடையாது, அதுக்கு பதிலாக யார் வந்திருக்காங்கன்றதை அப்புறம் நம்ம பார்ப்போம். இந்த சீரியலில் இதுவரை நடிச்சிட்டு இருந்தவங்க, அதுவும் முக்கியமான கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்கவங்க இதில் இப்போ இல்லை. திரு ஆனந்தி கேரக்டர் தான் இந்த சீரியலில் மிக முக்கிய கதாநாயகன் கதாநாயகியாக நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களாம் இப்போ ஷூட்டிங்கில் கலந்து கொள்ள முடியல. இந்த ரெண்டு கேரக்டரையும் அப்படியே தூக்கிட்டாங்க. அவங்கள தூக்கிட்டு கையோட கலகலப்பாக இந்த சீரியலை கொண்டு போகணுங்கிறதுக்காக பழைய நிறைய அறிமுகங்கள் வந்து செஞ்சுருக்காங்க. அதுவும் ஒரே சீரியலிருந்தே பலரும் இதில் வந்திருக்காங்க. ஆமாங்க, தெய்வமகள் சீரியல்லேருந்து தான் இதில் புதிய கதாபாத்திரங்களாக வந்திருக்காங்க. தெய்வமகள் சீரியலில் பிரகாஷன் நடித்த கிருஷ்ணா அவரின் அண்ணன் ராஜு கேரக்டரில் நடித்த அரவிந்த் மற்றும் வினோதினியாக நடித்த சுகாசினியும் இதில் வந்திருக்காங்க. அதே போல் பிரகாஷின் அம்மாவாக ஜானகி கேரக்டரில் நடித்த வெண்ணிறு ஆடை நிர்மலா அவங்களும், ராஜுவின் ஃப்ரெண்டாக கணேஷ் கேரக்டரில் நடித்த ரவியும் இந்த சீரியலில் நடிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி ஸ்டோர் சீரியலில் கதாநாயகியாக நடித்த நக்ஷத்ரா நாகேஷும் இதில் இணைஞ்சிருக்காங்க. இவங்க எல்லாரையும் மொத்தமாக பார்த்ததால் ரசிகர்கள் மீண்டும் தெய்வமகள் சீரியல் தான் போல வருது அப்படின்னு சொல்லி ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. சில ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தெய்வமகள் சீரியலில் பிரகாஷோட மனைவியை நடித்த வாணி போஜன், பிரகாஷோட அன்னியர் அவங்களும் நடித்தாங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சொல்ல முடியாதுங்க, போகிற போக்கில் அவங்களையும் கூட இழுத்து போட்டு கல்லா கட்ட வாய்ப்புண்டு. ஆனால் அவர்கள் இருவரும் பெங்களூர்காரர்கள் தான், அதனால தான் என்னமோ அவங்க வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது தெய்வமகள் போல இருக்குமா என்று கேட்டால் கிருஷ்ணாவின் பதில் இதுதான், இது வேற சீரியல், இனி எங்களை நாயகி குடும்பமாக மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தெய்வமகள் சீரியலுக்கு தந்த ஆதரவை இந்த சீரியலுக்கும் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை விட கலகலப்பாக இருக்கும், அந்த சீரியலில் ரொம்பவே கோபக்காரன் நடித்திருப்பேன், ஆனால் இந்த சீரியலில் ரொம்ப கலகலப்பாக அவங்களை என்ஜாய் பண்ணுவேன், இதற்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் என்று கூறியிருக்காங்க. மொத்தத்தில் புது கதையோடு இனி வரப்போகிறது என்று எல்லாரும் நாயகியை எதிர்பார்த்து இருக்காங்க. தெய்வமகள் சீரியலில் அம்மா கேரக்டர் நடித்த வெண்ணிற ஆடை நிர்மலா இந்த சீரியலையும் அம்மாவாக நடிக்க போகிறாங்க. தெய்வமகள் சீரியலில் எல்லாருமே ஹை கிளாஸ் லுக்கில் இருப்பாங்க, ஆனால் இந்த சீரியலில் ரொம்பவே கிராமத்து சாயலாக இருக்காங்க. எந்தெந்த புது கேரக்டர்லாம் வரப்போகிறாங்கன்றத புரிஞ்சிக்க முடியாமல் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் அல்டிமேட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.